அப்டேட்டு. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கெய்ன்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. சார், இடபிள்யூஎஸ் கேஸ் இன்னுமே கேஸ் வந்து வரலையா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குங்க. 3 மணிக்கு வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 26வது கேஸாக இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து இங்கே பாருங்கள், ஐட்டம் நம்பர், அந்த கேஸோட நம்பர் வந்து 26வது நம்பரு. இதில் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓபிசி நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு 27% வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த இதுக்கு எதிர்த்து வந்து பெட்டிஷனர்ஸ் வந்து போட்டாங்க, இது மனுக்கள் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு இந்த இன்றைக்கி வந்து அந்த 3 பேர் கொண்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணி மத்திய அரசு வந்து இந்தியாவில் இருக்க எல்லாரு பேரோட கருத்துக்களையும் சேகரித்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்தாங்க. அந்த கருத்துக்கள்லாம் எடுத்து ஃபைல்ஸ் வந்து அவிட்டவிட் இன்னைக்கு அப்படிங்கிறத டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இன்றைக்கி டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணவங்க 3 மணிக்கு தான் அந்த கேஸை வந்து எடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார், அந்த மத்திய அரசு சார்பாக அந்த திவான் அப்படிங்கிற கோர்ட் லாயர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார், பிஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லி டெல்லியை நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினீடு அப்படிங்கிறத பிஜி அந்த மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸு எல்லாம் டெல்லியில் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடபிள்யூஎஸ் 10% கொடுத்துருங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் காலேஜே எந்த இதுக்குமே ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி 4 மணிக்குள்ளே அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து 4 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்து வழங்கிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. எனி அப்டேட் கிடச்சாலும் நம்ம ஃபாஸ்ட்டு சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. இன்னும் வந்து முடிவு வரலை, 4 மணிக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வி நீடு மோர் டாக்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த பாருங்கள் நிறைய இது வந்து போயிட்டே தான் இருக்குது. யார் யாரெல்லாம் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி சந்திரச்சன், ஏஎஸ் போபனா இஸ் கன்சிடரிங் த கேஸ். 2 பேர் தான் வந்து ஜட்ஜ் கன்சிடர் பண்ணுறாங்க இந்த கேஸை. இது வந்து ஃபுல்லாக வந்து ட்விட்டர்லேயும் ஹேஷ்டாக் போட் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு வந்து கிடைச்சிரும். இது முடிஞ்சிட்டுனா கண்டிப்பாக வந்து ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிஜி அஸ் வெல் அஸ் யூஜிக்கும், யூஜிக்கு ஸ்டார்ட் பண்ணி மெடிக்கல் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை பொறுத்து தான் மருத்துவ கலந்தாய் முன்பு முடிந்த பின்பே வேளாண்மை கலந்தாயும் கால்நடை இதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும். எனி அப்டேட் கிடைச்சாலும் ஃபாஸ்ட் சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் கிட்டே பார்த்தா இவரை வீடியோ பார்க்கலாம்.